ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. Thank you.
Hallelujah. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லும். Hallelujah. இப்போது கர்த்தரின் நாம ஆராதனை செய்யலாம். பிரதர் சானல் ஒரு வருஷத்துல நடத்துவார். Praise Lord. Hallelujah. Jesus. Hallelujah. எல்லாம் கொஞ்ச நேரம் எந்திரிச்சு அப்பா நம்ம ஆராதிக்கலாம். கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. Amen. Jesus. 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 Hallelujah. 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 நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. கொஞ்ச நேரம் எல்லாரும் கண்களை மூடி கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி அப்பாவை கொஞ்ச நேரம் நம்ம ஆராதிக்கலாம். ஹாலேலூயா. இயேசையா உமக்கு ஸ்தோத்திரம். 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 நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். வல்லவரே ஸ்தோத்திரம். போதுமானவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களை நேசிக்கிற நல்ல தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஹாலேலூயா. ஹாலேலூயா. தாய் போல தேற்றுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். தந்தை போல ஆற்றுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். எல்லாம் கொஞ்ச நேரம் துதிகளை சொல்லி அப்பாவை நம்ம ஆராதிக்கலாம். ஹாலேலூயா. 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 இயேசையா உமக்கு நன்றி. நன்றி. எங்களை பாதுகாத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை தப்பு வீத்தீரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா எங்களை பாதுகாத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். 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 ஆண்டவரே எங்களுடைய தேவைகளை சந்தித்தீரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு எவ்வளவு நன்றிகள் செலுத்தினாலும் போதாதப்பா. ஹாலேலூயா. ஹாலேலூயா. இயேசையா எல்லா துதிக்கு பாத்திரரே. எல்லா நாமங்களுக்கு ஆனா ஹாலேலூயா. நம்ப தக்கவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஹாலேலூயா. ஆயிரம் பதினாயிரங்கள் சிறந்தவரே. அழகானவரே உமக்கு ஸ்தோத்திரம். 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 ஆண்டவரே ஹாலேலூயா. ஹாலேலூயா. பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீ. பாவியான என்னையும் பிள்ளையாய் மாற்றினே. நீ நல்லவர். சர்வ வல்லவர். உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. எல்லாம் என்னோட சேர்ந்து. நீ நல்லவர். சர்வ வல்லவர். உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. நீ ரொம்ப
ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி, கரங்களை யாரும் கொண்டு வந்தீங்க எனக்கு கொஞ்சம் தூக்கி காட்டுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷமான ஒரு நேரம். நம்ம தான் எதுக்கு வந்திருக்கிறோம் என்ன பார்த்து பேசலாம். நீங்க எதுக்கு நம்ம வந்திருக்கிறோம்? கர்த்தருக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். எதுக்கு என்று பிள்ளைய கர்த்தர், கர்த்தரால் வரும் சுதந்திரம் பிள்ளைகள். ஹல்லேலூயா. கர்த்தர் அருமையான ஒரு பிள்ளையை கொடுத்து அதை வளர்த்து ஒரு வருஷம் ஆக போகிறது. அது நம்ம என்ன பண்றோம்? நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்மளும் பிறந்தோம். ஒத்தத்துக்கு எவ்வளவு வயசு ஆகுது உங்களுக்கு தெரியும். உங்களுடைய ஏஜ் இத்தனை வருஷம் ஆண்டவர் நம்ம கண்மணி போல பாதுகாத்தார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும் இத்தனை வருஷம் நான் உயிரோடு இருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபைன்னு சொல்லி? ஹல்லேலூயா. அதுதான் உண்மை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். என்ன வாக்கு பண்ணியிருக்கிறார்? நம்மளோட உங்களோட முடிவு பரியந்தும் சதா நாட்களிலும் உங்களோட கூடவே நான் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னது செய்து முடிக்கிறவர் நம்ம ஆண்டவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. எல்லாம் எங்கப்பா பார்த்து சொல்லுங்க. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. இன்னொரு தடவை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை.
உள்ளத்தோடு ஆராதிப்பு முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 இயேசப்பா பார்த்து சொல்லு ஆண்டவரே ஆராதனை 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 இயேசப்பா ஆசிர்வதிக்க இந்த வேலையிலே கட்டுற சமூகத்தில் வந்திருக்கிற நம்ம எல்லாரும் பயபக்தியோடு கண்ணில் மூடி இன்றைக்கு கத்த அருமையான குடும்பத்துக்கு அவருடைய வாக்குத்த வார்த்தைகள் என்ன பேச கத்த சுத்தமாக இருக்கிறாரோ கத்த நம்மோடு இடைபெடு தேவன் ஆசுவாதமாய் மாற்றி கொடுக்க நம்ம அதற்கு தான் பிரதர் மன்னியவர்கள் சுருக்கமாக செபி கண்பாய் கேட்டுக்கொள்கிறேன். நல்ல பிதாவே, நன்மையான நல்ல ராத்திரி வேலைக்காக நன்றியோடு சோத்தரிக்கிறோம். அப்பா நீ நல்லவர், நன்மை செய்த தேவன் ஆண்டவரே. அப்பா நீ நல்லவராக இருந்த நன்மை செய்தபடினால் ஆண்டவரே எப்படியாக இந்த குடும்பத்தில் ஆண்டவரே எப்படியாக ஆண்டவரே நல்ல ஆண்டவரே அப்பா ஒரு நல்ல கூட்டத்தை நீ ஆயத்தப்படுத்தின அன்புக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவர் என்ன நோக்கத்தோடு ஆயத்தப்படுத்தினார்களோ உமக்கு தெரிய ஆண்டவரே. ஆண்டவர் இந்த காரியத்தை நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. யாதொரு தடை ஏற்படாதபடி ஏற்ற காலத்தில் அப்பா முடித்து ஆண்டவரே இது முடிக்க கொடுக்க நீ உதவி செய்ய ராஜா. ஆண்டவர் இந்த கூட்டம் வைத்தியத்தை இந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்க நீங்கள் உதவி செய்யும். மீதான நேரத்தில் கூட உதேவ கிருபைகளோடு இந்த குடும்பத்தோடு இருக்கட்டும். திதிகான மகிம் எல்லாம் செலுத்துகிறோம். மீட்பரேசன் மூலம் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. காரணம் ஹல்லேலூயா. எல்லா காரணங்களும் வைத்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்போது வேத பாடத்தை நாம் வாசிக்க நாம் இருக்கிறோம். நம்ம அதில் பிரதர் மன்னி அவர்கள் வந்து கொடுத்த வேத பாடத்தை வாசிக்க அன்பா கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. மொட்ட மதத்துக்கு நியாயாதிபதிகள் 13:1 கொண்டு வாக்கியம் மனம் சதுக்கணும். நியாயாதிபதிகள் 13:1 కొన్ని వాక్యములు మనం చదివి దేవుని నామాన్ని మహిమపరుస్తాం. ఇశ్రాయేలీయులు మరలా యెహోవా దృష్టికి దోషులు కాక యెహోవా 40 సంవత్సరములు వారిని ఫిలిస్తీయుల చేతికి అప్పగించెను. ఆ కాలమున దాను వంశస్థుడును జొర్లా పట్టణస్థుడునైన మనాహ అను ఒకడుండెను. అతని భార్య గొడ్రాలై కానుపు లేక ఉండెను. యెహోవా దూత ఆ స్త్రీకి ప్రత్యక్షమై, ఇదిగో నీవు గొడ్రాలు, నీకు కానుపు లేకపోయిను, అయితే నీవు గర్భవతివై కుమారుని కందువు, కాబట్టి నీవు జాగ్రత్తగా ఉండి ద్రాక్షమే కానీ మద్యమే కానీ త్రాగకుండము, అపవిత్రమైన దేనిని తినకుండము. నీవు గర్భవతి కుమారుని కందువు, అతని తల మీద మంగళ కత్తి వేయకూడదు. ఆ బిడ్డ గర్భమున పుట్టినది మొదలుకొని దేవునికి నాజీరు చేయబడిన వాడై ఫిలిస్తీయుల చేతిలో నుండి ఇశ్రాయేలు రక్షింప నేను ఎరుగడలేదు. అతడు తన పేరు నాతో చెప్పలేదు, కానీ ఆలకించుము, నీవు గర్భవతివై కుమారుని కందువు, కాబట్టి నీవు ద్రాక్షరసమునే కానీ మద్యమునే కానీ త్రాగకుండుము, పవిత్రమైన దేనిని తినకుండుము. ఆ బిడ్డ గర్భమున పుట్టినది మొదలుకొని చనిపోవు వరకు దేనికి నాజీరు చేయబడినవాడే ఉండునని అతనితో చెప్పెను. అందుకు మనోహ, నా ప్రభువ, నీవు పంపిన దైవజనుడు మరలా మా ఎద్దుకు వచ్చి పట్టణపు పో ఆ బిడ్డను మేము ఏమేమి చేయవలనో
దాన్ని మాకు నేర్పినట్లు దయచేయమని యెహోవాను వేడుకొనగా దేవుడు మనాహ ప్రార్థన ఆలకించెను. కనుక ఆ స్త్రీ పొలములో కూర్చుండగా దేవుని దూత ఆమెను దర్శించి ఆ సమయమున ఆమె పెనిమిటి అయినను మనాహ ఆమె యొద్ద ఉండలేదు. కనుక ఆ స్త్రీ త్వరగా పరిగెత్తి ఆనాడు నా యొద్దకు వచ్చిన పురుషుడు నాకు కనబడినతో చెప్పాను. అప్పుడు మనోహ లేచి తన భార్య వెంబడి వెళ్ళి ఆ మనిషి వద్దకు వచ్చి ఈ స్త్రీతో మాట్లాడిన వాడు నీవేనా అని అడగగా అతను నేనే అనెను. హల్లెలూయా. ఎల్లా కరంగల వైతే హల్లెలూయా. దయచేసి పిల్లయ పెట్రోర్గల్ నీళ్ళు ఒన్రాయ్ నీళ్ళు ఒక్కార అన్బాయ్ కట్టుకొలుగురేన్. இப்போது உங்களுக்கு தான் கர்த்தருடைய வார்த்தை. இப்போ இந்த இடத்துல இன்றைக்கு நாம் படித்தோம் பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும். அருமையான குடும்பத்தார் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறார்கள். இங்கே வசனம் அப்படி தான் சொல்கிறது. என்ன சொல்கிறது என்றால், கர்த்தர் கொடுத்த இந்த வெகுமதி. சங்கீதம் 127 சங்கீதம் 3 வசனம் இப்படியாய் நம்மளுக்கு அழகாக சொல்கிறது, பிள்ளைகள் கர்த்தரால் கொடுக்கப்படுகிற சுகந்திரம். ஹாலேலூயா. எல்லா கரங்களை உயர்த்தி ஹாலேலூயா. இன்றைக்கு இவர்கள் பெற்றெடுத்தது கிடையாதுங்க, இது வந்து கர்த்தர் கொடுத்த ஒரு கிஃப்ட். ஹாலேலூயா. அந்த கிஃப்ட் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், கடந்த ஒரு ஆண்டு முழுதுமாய் ஆண்டவர் குழந்தையை காத்து பாதுகாத்து பராமரித்து ஆசீர்வதித்து ஒரு ஆண்டு முடிக்க கர்த்தர் இரக்கத்தை பாராட்டியிருக்கிறார். அருமையான நம்முடைய குழந்தையுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கும்போது, கடந்த சில ஒரு 4 மாதத்துக்கு 5 மாதத்துக்கு முன்புதாய் பிசாசு அந்த குழந்தையுடைய சரித்தில பலவீனத்தை கொண்டு வந்தார். ஆனாலும் பிசாசு அவன் யாரவன் தோற்று போகிறவன். ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் நம்ம என்ன செய்கிறாரு, ஜெயத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் பார்க்கும்போது வசனத்தை நாம் பார்க்கும்போது இன்றைக்கு அநேக இடங்களில் இந்த பிள்ளையினால் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் இருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு திருமணமாய் அநேக இடங்களில் எனக்கு திருமணமாய் இத்தனை வருடம் ஆகிறது, எனக்கு புத்திர பாகம் இல்லை, இது நிமித்தமாய் குடும்பம் என்ன செய்கிறது என்றால் பிரிந்து போகிறது. ஆனால் இந்த குடும்பத்தில் அது இல்லை, கர்த்தர் அந்த குடும்பத்தை நினைத்திருக்கிறார். இந்த குடும்பத்தை கர்த்தர் நினைத்தது மாத்திரமல்ல, இந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். அதுதான் இன்றைக்கு எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்துல நன்றி சொல்ல நாம் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான நம்முடைய தொர்ராஜ் ஐயா அவர்களே, சொல்லணும்னா நமக்கு நேரம் போதாது, இன்னும் சொல்லிக் கொண்டே போகலாம். அருமையான ஒரு நல்ல ஒரு கர்த்தருடைய ஒரு மகன். எங்களுடைய தகப்பனுடைய காலத்துல இந்த பகுதியில எல்லாம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும்னா அருமையான கர்த்தருடைய தாசன் தொர்ராஜ் ஐயா அவர்கள் அவர்களை அழைத்து அன்பா ஏற்றுக்கொண்டு வீட்டை தந்து அநேக இந்த இடம் முழு கிராமம் முழுதுமாய் சென்று ஊழியத்தை செய்து வந்த பிள்ளைகள். ஆனால் இன்றைக்கு வரைக்குமாய் நம்முடைய இந்திய பூர்ண அசோசியேஷன் சபையிலே பிள்ளார்மேடு பிரான்ச் சர்ச்சில் இன்றைக்கு கர்த்தர் அவரு ஒரு 30 வைத்திருக்கிறார் என்றால் அது பெரிதான ஒரு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாம் ஹல்லேலூயா. இதுதாங்க கர்த்தர் செய்த காரியம். அரிமான் ஐயா அவர்கள் கர்த்தருக்கென்று எல்லா காரியத்திலும் அவர் உண்மையா இருந்தார். ஜெப காரியத்திலும் சரி, ஆராதனை காரியத்திலும் சரி, உண்மையா இருந்தார். அது மாத்திரமல்ல, அருமையான பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும், ஐயா அருமையான பிள்ளைகளை வளர்த்தார். நம்முடைய பிரியா சிஸ்டர் பாருங்க, அதே போல பெரியதம்பி சைமனை பாருங்க, அதே போல காணிக்கராஜ பாருங்க, இந்த பிள்ளைகளை நன்றாக வளர்த்தார். அருமையான நம்ம பிரியா சிஸ்டர் நாம் பார்க்கும்போது காலத்துல அவர்கள் பாடும் போதும் சரி, வர்ஷிப்பு பண்ணும் போதும் சரி, ஒரு தெய்வ பயத்தினாலும் ஒரு ஆசீர்வாதத்தினாலும் அரிமான கர்த்தருடைய மகளை நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் கர்த்தர் செய்த காரியம். இன்னைக்கு அரிமான மகன் காணிக்கராஜும் அவருடைய மனைவி உஷாராணி அவர்களும் நீங்கள் கேட்க வேண்ட காரியம் என்னவென்றால், இந்த பிள்ளையை நீங்கள் எப்படி வளர்க்க வேண்டும் என்று சொல்லி ஒரு 2 வார்த்தையை நாம் தியானித்து இந்த கூட்டத்தை நாம் முடிக்கலாம். ஏசையா 54:13 வசனத்தை நாம் வாசிக்க நாம் கேட்கலாம். ஏசையா 54:13 வசனம், நீ பிள்ளலு அந்தரு யெகோவா சேத்த உபதேசமு பொந்துதரு,
నీ పిల్లలకు అధిక విశ్రాంతి కలుగును. తమిళ వాసింగయ్యా, వాసింగ 13 53 உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டு போறார்கள். வாசிங்க. கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, எஸ்ஐ தீர்க்கதரிசி சொல்றாரு, அருமையான குடும்பத்தை பார்த்து சொல்றாரு, ஒரு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள். அருமையான குடும்பம், உன் பிள்ளையை, உன் கொடுத்த சுதந்திரத்தை நீங்கள் என்ன எதில் வளர்க்கணுங்க? அவருடைய போதத்திலே நீங்கள் வளர்க்கணுங்க. ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தருக்கு உங்களுக்கு கற்றுத்தரார். ஒவ்வொரு நாளும் பிள்ளைக்கு என்ன செய்யணுங்க? வேத வசனத்தை கற்றுக் கொடுக்கணும். ஒவ்வொரு நாளும் உங்கள் பிள்ளைக்கு ஜபத்தை கற்றுக் கொடுக்கணும். இன்றைக்கு அது கிடையாது உலகத்தில். பிறந்த உடனே மாமன் வரான், பொண்ணை கேளு, இதுதான் நடக்குது உலகத்தில். ஃபர்ஸ்ட் அதுதான் என்ன வரா, உங்க மாமா வந்திருக்கிறாரு, பொண்ணை கேளு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மாமா வரா, பொண்ணை கேட்கறது மாத்திரம் இல்ல, எனக்கு எவ்வளவு சொத்தை ஏத்தி தர்றாரு கேளு. இன்னைக்கு உலகத்துல இப்படிதான், ஃபர்ஸ்ட் இதுதான். ஆனால் வசனம் நம்மை மிகவும் அழகாய் உணர்த்துகிறது, உன் பிள்ளைகள் கர்த்தராலே போதிக்கப்பட்டு இருக்கணும். அதுதான் ஆசீர்வாதம். இன்று இந்த மனோவா அதுதான் செய்தான். இந்த மனோவாக்கு அதுதான் ஒரு கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தை பரலோகத்திலிருந்து இறங்கினது. என்ன இறங்கினது? அவங்க வந்து அநேக நாட்களாக பிள்ளை இல்லை, பிள்ளை இல்லாத காரணத்தினால அநேக கேவலப்பட்டார்கள். அநேகருடைய வார்த்தை அவளுக்கு ஏளனமாய் நினைத்தது. ஆனாலும் கர்த்தர் இந்த குடும்பத்தை நினைத்தார். நினைத்தது மாத்திரமல்ல, பரலோகத்திலிருந்து ஒரு தேவதூதன் இறங்கி ஏற்ற காலத்திலே உன் மனைவி என்ன செய்ய போறாள், கர்ப்பவதி ஆக போறாள். சாராளை நாம் பார்க்கிறோங்க. சாரா என்ன செய்தாளா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட வார்த்தை பரலோகத்திலிருந்து அவருக்கு இறங்கினது. எப்ப இறங்கிச்சு? வயதெல்லாம் ஆயிடுச்சுங்க, ரொம்ப வயசாயிடுச்சு. ஆபிரகாமுக்கும் வயசாயிடுச்சு, சாராக்கும் வயசாயிடுச்சு. இப்போ அந்த வயசாயிட்ட அந்த நேரத்திலே பரலோகத்திலிருந்து ஒரு வார்த்தை வருது. என்ன வார்த்தை வருது? வரப்போகிற காலத்திலே, இதே காலத்தில் நாங்கள் இந்த இடத்துக்கு நாங்கள் வர்றோம், அந்த நேரத்திலே உன் மனைவி கர்ப்பமாய் இருப்பா என்று சொல்லி நம்ம வாசிக்கலாம். வாசிங்க ஆதியாகமம் 18 தெலுங்குல வாசிங்க சிஸ்டர். 10 நாம் வாசிக்கும் போது இங்க நாம் படிக்கிறோம். வாசிங்க சீக்கிரமா, 18:10 வாசிங்க. மீதட்டிக்கு இக்காலமுனா நிச்சயமுக மரலா வச்சுதனு, அப்படு நீ பாரி அயினா சாராக்கு ஒக குமாருடு கலுகனு செப்பேனு. அங்க இருக்கு சிஸ்டர், இங்க பாருங்க. பரலோகத்திலிருந்து ஒரு செய்தி வருது. யாருக்கு வருதுங்க? வயதான ஒரு கிழவி, வயதான ஒரு பாட்டி, பாட்டன். இது வந்து சாதாரணமான ஒரு காரியம் கிடையாது. இங்க தேவதூதன் ஒரு வார்த்தை சொல்றான், வரப்போற காலத்திலே இதே நேரத்திலே நான் இங்க வருவேன். அந்த நேரத்திலே உங்களுடைய குடும்பத்தில் என்ன இருக்கு? ஒரு புத்திரபாகம் இருக்கும். இந்த வார்த்தை தூரத்திலிருந்து அருமையான தாய் சாரால் கேட்டு என்ன செய்யறாளாம்? சிரிக்கிறாளாம். எதுக்கு சிரிக்கிறான்? இது நடக்காத ஒரு காரியம். ஹல்லேலூயா. இது ஒரு நடக்காத ஒரு காரியத்தை இவங்க சொல்றாங்களேன்னு சொல்லி அவ சிரிக்கலாம். வாசிங்க சிஸ்டர், வாசிங்க. என்ன சொல்றாரு? உன் குடும்பத்தில் ஒரு அதிசயத்தை நான் செய்ய போகிறேன். உன் குடும்பத்தில் ஒரு புத்திர பாகத்தை ஒரு பிறக்க போகிறது. இதே நாட்களிலே அடுத்த வருஷம் வர பார்க்கும் போது உன் குடும்பத்தில் நடக்கும் என்று சொல்லி வார்த்தை வருகிறது. இந்த சாராக்கு என்ன ஆச்சுங்களா? சிரிப்பு வந்துச்சான். என்ன வந்துச்சு?
சிரிப்பு, என்ன சிரிப்பு, இதெல்லாம் பொய், இதெல்லாம் இது நடக்காது, இதை பொய் சொல்றாங்க. பிரியமான தேவன் பிள்ளைகளே, அதே சிரிச்ச அதே சாரா புதிய ஏற்பாட்டில் பார்க்கும் போது என்ன சொல்ற தெரியுங்களா? எபிரேயர் 11 அதிகாரம் வாசிங்க. என்னன்னு படிக்கிறீங்க? வரப்போற காலத்திலே உன் குடும்பத்திலே ஒரு புத்திர பாக்கத்தை நாங்கள் பார்க்கிறோம். அப்போ சாராக்கு என்னாச்சுங்க? சிரிப்பு வந்துச்சு. இது நடக்காத ஒரு காரியம், இது போய் நடக்குமா? ஏன்? நிலைமை அது மாதிரி, அந்த குடும்பத்துல சூழ்நிலை அது மாதிரி. ஆனாலும் சிரிச்சா, இங்க புதிய ஏற்பாட்டை பார்க்கும் போது அதே சிரிச்ச அந்த சாரா என்ன சொல்றா தெரியுங்களா? வாக்குத்தானம் பண்ணினவர் அவர் எப்படிப்பட்டவர்னா உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. வாக்கு தத்தத்தை பண்ணினவர் அவர் உண்மை உள்ளவர். சிரிச்ச எது ஆகாதுன்னு சொன்னாலும், எது நடக்காதுன்னு சொன்னாலும், அதே ஸ்திரீ என்ன சொல்றாளா? வாக்குத்தத்தம் பண்ணினவர் அவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. அதே போலதாங்க கர்த்தர் இந்த குடும்பத்தில் வாக்குத்தத்தம் பண்ணிருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவருங்க? உண்மையுள்ள தேவன். அவர் அவர் உண்மையுள்ள தேவன் மாத்திரமல்ல, அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். அவர் ஜீவன் உள்ளவர். அவர் எப்பொழுதுமே குடும்பத்தோடும் சரி, வந்திருக்கிற எல்லாரோடும் கர்த்தரோடு கூட இருக்கிற தேவன். அவர் இந்த குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். அதுதான் சங்கீதக்காரன் சொல்றான். வாசிக்கலாம் 2 சாமுவேல் 7:29 படிக்கும் போது தாவீது இப்படியா ஜெபிக்கிறான் குடும்பத்தை பற்றி. வாசிங்க சிஸ்டர், 7:29. దయచేసి దాసుడైనా నా కుటుంబము నిత్యము నీ సన్నిధిని ఉండునట్లుగా దానిని ఆశీర్వదించుము. ఇంగ పార్గ సంగీతకారన్ సోల్రాంగ అరిమాన కుటుంబతార్ నింగ కేకను పిల్లే పెట్టదు మాత్రమల్ల ఇంగ సంగీతకారన్ ఇబ్డి సోల్రా ఎం కుటుంబతి నీ ఆశీర్వదితి ఆనాల్ నాగ ఎనా చేయపోగరో நித்தியமும் நாங்க என்ன செய்ய பாருங்க, உண்மையே நாங்கள் தொழுது கொள்ள போகிறோம், உண்மையே நாங்கள் ஆராதனை செய்ய போகிறோம். எங்கள் ஜீவன் இருக்க மட்டும், நானும் என் பிள்ளைகளும் என் குடும்பமும் எல்லாரும் சேர்ந்து உண்மை நாங்க என்ன செய்ய மாட்டோம், விடவே மாட்டோம். அதே போலதான் குடும்பத்தார் பிள்ளை பெற்றது மாத்திரமல்ல, அந்த பிள்ளை என்ன செய்யுங்க, கர்த்துடைய வசனத்தில் வளர்க்க வேண்டும். கர்த்துடைய வசனத்தில் வளர்ந்தா அந்த பிள்ளை வளருது. எப்படி வளருங்க? ஆசீர்வாதமாய் வரும். அநேகருக்கு ஆசீர்வாதமாய் அந்த பிள்ளை வளரும். வரப்போற காலத்தில் பிள்ளையை கர்த்தர் என்ன செய்வாரு? அநேகருக்கு ஒரு சீமானாய் ஆண்டவர் மாற்றுவார். ஹல்லேலூயா. அநேகருக்கு ஆசீர்வாதம் உள்ள ஒரு மகனாய் அவன் வளருவான். இங்க இத்தனோ செய்திகளை பாக்குறங்க, என் பிள்ளை சரியில்லை பாக்குறமா இல்லையா? இன்னைக்கு அது அநேக டிவியில பார்க்கிறோம், மீடியால பார்க்கிறோம். பிள்ளைகளை கொடுத்து பெற்றோர்களுக்கு கண்ணீர். ஏன் இந்த பிள்ளை நான் பெற்றெடுத்தனோ, எதற்காக இந்த பிள்ளை நான் பெற்றெடுத்தனோ, இந்த பிள்ளையை பெற்றெடுக்காமல் இருந்தாலே நல்லா இருந்திருக்கும். அநேக குடும்பத்தில் பிள்ளைகளால் பிரச்சனைகள், அநேக குடும்பத்தில் பிள்ளைகளால் போராட்டங்கள். இன்னைக்கு அநேக பிள்ளைகள் கர்த்தருடைய வழியிலே அவருடைய போதைக்குள்ள இல்லை. பிள்ளைகள் எல்லாம் எங்க இருக்கிறாங்க? உலகத்தின் மேல் இருக்கிறாங்க, பிரியமான தேவன் பிள்ளைகள். ஆனா நான் நினைக்கிறேன் இந்த குடும்பம் அப்படி இருக்காது. இந்த குடும்பம் என்ன இருக்கும்? தாவீது என்ன சொல்றாங்க? எப்பொழுதுமே என் குடும்பம் என்னவா இருக்குங்க? கர்த்துடைய காரியத்திலே என் குடும்பம் கண்ணாக இருக்கும். அதுதான் ஆசீர்வாதம். இன்னைக்கு பிள்ளைய ஆசீர்வதிக்க குடும்பத்தார் நாம் வந்திருக்கிறோம். கர்த்தர் கொடுத்த அந்த வெகுமதியை கர்த்தருக்கென்று ஆசீர்வாதத்தை கொடுக்க நாம் வந்திருக்கிறோம். அண்ணால நான் நினைச்சு பார்க்கிறோம், அண்ணாலோட வாழ்க்கையில அவ பட்ட கண்ணீர் கொஞ்சம் அல்ல, அவர் பட்ட போராட்டங்கள் கொஞ்சம் அல்ல. ஆனால் கர்த்தர் அண்ணாவுடைய கண்ணீரை கர்த்தர் கண்டார். ஏன் கண்டா? அவள் பிரச்சனை அதுதான், புத்திரபாகம் இல்லை. ஜோமன்ற ஆண்டு கிட்ட, ஆண்டவரே
எத்தனை நாள் ஆண்டவரே இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் என்னுடைய காதல் நான் கேட்பது, எத்தனை நாள் நான் துக்கப்படுவது, இந்த துக்கத்துக்கு ஒரு முடிவு இல்லையா, என்னுடைய கவலைக்கு ஒரு முடிவு இல்லையா. கர்த்தர் சபத்தில் அண்ணா ஜெபித்தா, கர்த்தர் அண்ணாவுடைய சபத்தை ஆண்டவர் கேட்டால் கடைசியா வாசிக்கலாங்க. ஒன்னு சாமியல் 10 பத்தாம் வசனத்தை வாசிங்க. ஒன்னு சாமியல் 10 வசனம் சபத்துக்கு நான் போயிடலாங்க சீக்கிரமா. ஒவ்வொரு நாளும் சாயந்திரம் நைட்டு என்ன செய்யணுங்க, குடும்ப சபம் வாழ்க்கையில் இருக்கணும். யாரும் இருக்கணுங்க, யெகோசுவா சொல்றான், என்ன சொல்றாங்க, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். சாயந்திரமா நைட் ஆனா குடும்பமா உட்காந்து ஒரு பாடலை பாடணும். அது மாத்திரமில்ல, எல்லாரும் ஒவ்வொரு அதிகாரத்தை எடுத்து அந்த அதிகாரத்தை எத்தனை இருக்குதோ நீங்க ஷேர் பண்ணிக்கணு. அந்த பிள்ளை அந்த படிக்கிற அந்த நேரத்தில் இந்த வசனத்தை பிள்ளைக்கும் நீங்க என்ன செய்யணுங்க, கற்றுக் கொடுக்கணும். அதுதான் ஒரு பெரிய ஆசீர்வாதம். இங்க பாருங்களா, அண்ணா என்ன செய்யறாளா, கர்த்தர் சமூகத்தில் துக்கிக்கிறார். வாசிங்க சிஸ்டர், பகு துக்காக்கு அதிபதி சேவகுராலன நாக்கு கலிகி உன்ன శ్రమను చూచి నన్ను మరువక జ్ఞాపకము చేసుకొను. ஏளனமாய் பேசுகிறார்கள், ஆனால் கர்த்தர் சமூகத்தில் யார் என்ன பேசினாலும் யார் என்ன பேச காட்டும், நான் கர்த்தர் சமூகத்தில் என்ன இருப்பேன், நான் மனமகிழ்ச்சியா இருப்பேன். கண்ணீரோடு ஜெபிக்கிறார், ஆண்டவரே என் வேதனைக்கு எப்ப பதில், என் கண்ணீருக்கு எப்ப பதில். கர்த்தர் அண்ணா சபத்தை கேட்டு ஒரு அழகான ஆண் குழந்தை அண்ணாக்கு ஆண்டவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. கொடுத்த உடனே இந்த அண்ணா என்ன செய்ய தெரியுங்களா, நீ கொடுத்த இந்த வெகுமதியை இது உமக்கென்றே நான் என்ன செய்கிறேன், கொடுக்கிறேன். எத்தனை பேருங்க இந்த இடத்துல மாறி இருக்கிறீங்க, பிரிமான தேவன பிள்ளையே, அது இல்ல பிள்ளை பிறந்த உடனே கலெக்டர் ஆயிடணும், இன்ஜினியர் ஆயிடணும், பைலட் ஆயிடணும். முதல் கதை சொல்றாரு, பிள்ளையை நீ எப்படி வளர்க்கணும்னு சொல்லி நீ வளர், நீ பிள்ளையை கத்துன சமத்தை அர்ப்பணம் செய். அந்த பிள்ளை கலெக்டர் ஆகிறானோ இன்ஜினியர் ஆகிறானோ ஒரு பைலட் ஆகிறானோ எல்லாம் கத்துடைய கருத்துல இருக்கிறது. அதே இல்லையா, நம்முடைய நினைவு ஒண்ணு கூட நிறைவேறாது. எப்ப நிறைவேறது சொல்லு பாக்கலாங்க, சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. நம்ம நினைக்கிறது எப்பனா நினைச்ச காரியம் நடந்திருக்கிறதா, இல்ல நடக்காது. ஏன்னா அந்த பிள்ளையை கர்த்தருக்கு நாம் ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவரே இந்த பிள்ளையை நீர் பார்த்து கொள்ளும், ஆனால் கர்த்தர் அதை பார்த்து கொள்வார். அந்த பிள்ளையை எதிர்காலத்திலே கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார், ஒரு பெரிய ஒரு விஞ்ஞானியாய் எடுத்து பயன்படுத்துவார், ஒரு தீர்க்கதரிசியாய் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார். எல்லாமே கர்த்தருடைய கரத்தில் உண்டு. ஹல்லேலூயா. இப்போது கர்த்தர் சமூகத்தில் பிள்ளையை நாம் செபிக்க இருக்கிறோம். பெற்றோர்கள் நீங்க வாங்க, அரிமான் நம்ம தோராஜா குடும்பம் நீங்க எல்லாம் முன்னக்க வாங்க, நாம் செபித்து இந்த கூட்டத்தை நாம் முடிக்கலாம். குடும்பமா நீ வாங்க. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லை. ஃப்ரெண்டுக்கு வாங்க, ஃப்ரெண்டுக்கு வாங்க. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி. ஐயா வாங்க, ரெண்டு வாங்க, ரெண்டு பேரும் வாங்க. அம்மா சைமன் நீ கூட வாங்க, அம்மாவை கூப்பிடுங்க, அம்மா கூப்பிடுங்க. கோடி கோடி நன்றி, தயவுசெய்தெல்லாம் மாயந்துக்கலாமா, நன்றி நன்றி.
கர்ப்பத்தை தொட்டு இன்றைக்கு கர்ப்ப பலனை கர்த்தர் கொடுத்து ஒரு ஆண்டை முடித்து இன்றைக்கு பிறந்த நாளை கொண்டாட வந்திருக்கிறோம். கர்த்தர் முதல் பிறந்த நாளை கொண்டாடினார். வாசிக்கலாம் ஆதியாகமம் 2:7 வாசிக்க அன்பாக கேட்டுக் கொள்கிறேன். ஆதியாகமம் 2:7 கர்த்தர் முதல் பிறந்த நாளை கொண்டாடினார். ஆதியாகமம் 2:7 வாசிங்க. தேவுடு தானு சேசின நேல மட்டித்தோ நருணி நிர்மிச்சி நாசிக்க ரந்திரமுலு ஜீவ வாழ்வுனு ஊதி நருடு ஆத்மாயனு முதல் பிறந்த நாள் ஆண்டர் கொண்டாடினார். இதுதான் ஆதியாகமம் 2:7 முதல் என்ன செய்தார் ஆண்டவர்? மண் எடுத்து அந்த மண்ணை என்ன செய்தாரு? ஒரு பொம்மை போல செய்து அந்த பொம்மைக்குள்ள என்ன செய்தார் ஆண்டவர்? அவருடைய ஜீவனை ஊதினார். அந்த ஜீவன் என்ன ஆச்சுங்க? ஒரு சிருஷ்டியாய் மாறினது. அந்த சிருஷ்டியை கர்த்தர் பார்த்தா சந்தோஷப்பட்டா. அதுதான் முதல் பிறந்த நாள். இன்னைக்கு அருமையான குழந்தை ஆண்டவர் பாதுகாத்து வந்திருக்கிறார். கடந்த 5 முன்பதாக பார்க்கும்போது பிசாசு பலவீனத்தை கொண்டு வந்தான். அவன் தோற்று போகிறவன். கர்த்தர் ஜெயம் கொடுக்கிற தேவன். அருமையான நம்முடைய தோராஜாயா அவர்களும் குடத்தோட மனைவி, அதே போல நம்முடைய பிரியா சிஸ்டர், குடத்த பிரியாசுடைய குமார்த்தி, அதே போல சைமன், அதே போல கானிக்கராஜ் குடத்த மனைவி, சைமனுடைய மனைவி, குழந்தை, இந்த குடும்பத்தை ஆண்டவர் நினைத்திருக்கிறார். இந்த குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். இன்னைக்கு மாத்திரம் இந்த ஆசீர்வாதம் இல்லை, வரப்போகிற அவருடைய வருகை மட்டும் இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் இந்த குடும்பத்துக்குள்ளே ஆண்டவர் செய்வார். இந்த குடும்பத்துக்குள்ளே ஆண்டவர் பெரிதான காரியத்தை நடத்துவார். இன்று கண்டேகத்தை நினை காண மாட்டாய். அவர் இஸ்ரவேல் காக்கிறவர். உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. இந்த குடும்பத்தை இந்த குறிச்சியூர் கிராமத்திலே இன்றைக்கு அளவு இல்லாமல் ஆசீர்வாதத்தை தேவன் தந்திருக்கிறார் என்றால் அவர் செய்த பெரிதான கிருபை. தயவுசெய்து கரங்கள் எல்லாம் இவருக்கு மேல வைக்க அன்பாக கேட்டுக் கொள்கிறேன். நம்ம எல்லாரும் கண்ணில் மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, இந்த ஆசிரிக்கப்பட்ட இந்த இரவெளியிலே இந்த குறிச்சோடு கிராமத்திலே அருமையான நம்முடைய தோராஜ் ஐயாவுடைய குடும்பத்திலே நீ செய்த நன்மை நினைத்து, நீ செய்த பிரதான காரியத்தை நான் நினைத்து, ஊழக்காரர்களாக நாங்கள் சேர்ந்து, குடும்பத்தாராக நாங்கள் சேர்ந்து, உற்றார் இணைஞ்ச பந்துகளாக நாங்கள் சேர்ந்து உங்கள் சமூகத்தில் நன்றி சொல்ல நாங்கள் வந்திருக்கிறோம். நியாயாதிபதிகள் 13:1-2 சில வசனங்களை பார்க்கும் போது ஆண்டவர் அந்த இடத்துல அந்த குடும்பத்திலே நீ ஒரு அற்புதத்தை செய்து அந்த குடும்பத்திலே சில காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவரே, இந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், இந்த பிள்ளையை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லி ஆம் தகப்பனே, அருமையான மகன் காணிக்கராஜ், அருமையான அவருடைய மனைவி உஷாராணி ஆளுகின்ற அவருக்கு புத்திரபாகம் தந்தி இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இந்த பிள்ளையை எப்படி நடத்த வேண்டும், இந்த பிள்ளை கத்தருக்குள்ள எப்படி வளர்க்க வேண்டும், போதுமான கிருபையின் ஞானத்தையும் ஆண்டவரே இனி முதல் நீ தந்து நீ நடத்த வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, அருமையான குழந்தை, நீ ஆசீர்வதி பலப்படுத்த மாட்டோரு. எந்த பலவீனமான மகனை தொடாமல், எந்த சத்துருக்கு நீ மகனை தொடாமல் அப்பா நீர் பாதுகாத்து நடத்த வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். உன் பிள்ளைகள் ஒளிவு மர கன்றுகள் போல் இருப்பார்கள். உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளையோட சமாதானம் பெரிதா இருக்கும்.
இந்த எல்லா தீர்க்கதரிசன வார்த்தைகளை அமைத்து அருமையான குழந்தைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளை வளர்ந்து எதிர்காலத்திலே உமக்கு உத்தம சாற்றுள்ள பிள்ளையாருக்கு உதவி செய்யும். அருமையான மகன் துர்ராஜ் ஐயா அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். குலத்தோட மனைவிக்காக நான் ஜெபிக்கிறேன். இம்மட்டுமாய் ஆண்டவரே, அவரை நீ தாங்கி நீர் நடத்தினீர். வருகை மட்டும் தாங்க நடத்திடுமாறு சேவிக்கிறோம். நம்முடைய தாசனுக்கு நல்ல ஆரோக்கியம் சுகத்தையும் பலத்தை நீ கட்டிடுமாண்டவரே. பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமாக எடுத்து நீ பயன்படுத்திடுமா நாங்கள் சேவிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பிறந்த நாள் ஆண்டவரே, இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக சோத்துறோம். பெங்களூர் ஆண்டவரே பகுதியில் வந்திருக்கதான அருமையான குடும்பத்தாருக்காக நாங்கள் சேபிக்கிறோம். சித்தூரில் வந்திருக்கிற அருமையான குடும்பத்தாருக்காக நாங்கள் சேபிக்கிறோம். இந்த கிராமத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு ஊற்றார் இன்ஜின மந்திரர்களுக்காக நாங்கள் சேபிக்கிறோம். ஒவ்வொரு உழக்காரர்களுக்காக நாங்கள் சேபிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய கரம், உடைய பாதுகாப்பு எப்போதும் இந்த குடும்பத்தை நீ தாங்க நடத்தணுமா நாங்கள் சேபிக்கிறோம். ஆசீர்வதியம், ஆசீர்வதியம் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமே. பிதாவாகிய தேவனுடைய அன்பும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருக்கும் சகவாசமும் அருமையான இந்த குருச்சூர் கிராமத்திலே அருமையான நம்முடைய துர்ராஜாயாவுடைய குடும்பத்தோடும் இன்றைக்கு பிறந்த நாளை கொண்டாடுகிற அருமையான நம்முடைய மகன் காணிக்க ராஜா அவர்களோடும் அவருடைய மனைவி உஷாராணியோடும் அருமையான குழந்தையோடும் வந்திருக்க உற்றாரஞ்சன பந்துகளோடும் உலகம் முழுவதுமா இருக்கிற சகல பாஸ்துவான்களோடும் எப்போதுமாய் நடிக்கமாய் தங்கிலிடத்தில் இருப்பாராக. ஆமே. என் ஆத்மாவே கத்திரை சோதரி, என் முழுவதும் பஸ்து நாமத்தை சோதரி, என் ஆத்மாவே கத்திரை சோதரி, கர்த்தர் செய்த செலவுகாலம் வரவாது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேசத்தெல்லாம் உட்காரலாம். இன்னைக்கு இந்த குழந்தைக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே டேனியல் டேர் என்ற பெயர் நான் சுட்டுகிறேன். கர்த்தர் இன்று முதல் கொண்டு பெரிதான ஆசீர்வாதம் இந்த குழந்தைக்கு கர்த்தர் இறங்க, பெரிதான காரியத்தை கர்த்தர் செய்ய நம்ம எல்லாரும் கரங்களை தடுக்கணும். சோதரிப்போ, எல்லா கரங்களும் சோதரிப்போ. ஹல்லேலூயா, ஆமென். நம்ம உட்காரலாம். இப்போது வோட் ஆஃப் தேங்க்ஸ். பிரியா சிஸ்டர், நீங்க சொல்றீங்களா வோட் ஆஃப் தேங்க்ஸ்? நம்முடைய வோட் ஆஃப் தேங்க்ஸ் வாழ்த்துதல் நம்முடைய பிரியா சிஸ்டருக்கு சொல்வார்கள். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்ல வந்த ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தினால நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய பார்வையில் என் தம்பி காணிக்ராஜ், உஷாராணி அவர்கள் கனம் பெற்றவர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். தூரத்திலிருந்து கூட அப்பா டேனியல் அப்பா, அங்கே ஃபேமிலி, இன்னும் மாமா சுரேஷ் மாமா, இன்னும் அநேக பேர் எல்லாரும் வாழ்த்துகள் சொல்ல வந்தீங்க. எல்லாருக்கும் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். பிரியா எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே வந்த பாஸ்டர் ஐயா, இன்பயாஸ் பாஸ்டர்கா அவங்களுக்கு கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மியூசிக்கு, மீடியா டீம் எல்லாருக்கும் கூட நன்றி செலுத்துகிறோம். உங்களுக்காக நல்ல ஒரு டின்னர் நாங்கள் ஆயத்துப்படுத்தியிருக்கிறோம். எல்லாரும் சாப்பிட்டு குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணி போகும்படியாக ஜெபிக்கிறோம். சீதையாமல் சுமந்தீரே நன்றி, ஒரு கருப்போல காத்தீரே நன்றி, என்னை சீதையாமல் சுமந்தீரே நன்றி. I'm not afraid.
இருக்கிறார்கள் குடும்பமாய். இந்த கேக் கட் பண்ணதுக்காக நாம் சோபிக்கலாம். இந்த ஜெபத்தை அவர்கள் சுருக்கமாக சோபிக்க அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கிருபையின் இருந்த நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காய் நன்றியோடு உங்கள் ஸ்துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறோம். பிள்ளையை வளர்ப்பது எப்படி என்று கர்த்தாவை உம்மால் போதிக்கப்பட்ட பிள்ளைகள் கர்த்தாவை இந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் மற்றவர்களுக்கு அறிவிக்கும் கருவிகளாக அவர்களை சாட்சிகளாக நிறுத்தின தயவுக்கு கூடக்கூடிய நன்றி கர்த்தாவை ஸ்தோத்திரம். இந்த ஆண்டவரே அன்பின் உபசரிப்பும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தாவை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிற ஒவ்வொரு நபர்களையும் நீர் ஆசீர்வதித்து அனுப்புங்க. இது வந்து சிறுத்தண்டிய ஆசீர்வதியும் தொடர்ந்து இந்த சுவிகாரத்தை ஆசீர்வதியும் புத்திர சுவிகாரத்தை ஆசீர்வதியும் தொடர்ந்து நடக்கும். சுதிகான மகிமை உமக்கு ஏறெடுக்கிறோம். மீட்பெரிய சிவநாமத்தில் ஜபங்கிலும் பிதாவை அமீன். டபுள் பிளெஸிங் பார்க்குறங்க, கேக் டபுள் பிளெஸிங். இதை கத்தர் செய்கிற காரியம் இப்போ குழந்தை கேட் கட் பண்ணுவாங்க, ஃபேமிலியாக கேட் கட்
இன்றைக்கு நம்ம இடத்திலே அருமையான வர்ஷிப் நடத்தின பிரதர் சான் அவர்களும், அதே போல பிரதர் ஐசக் அவர்களும், நல்ல ஆடியோ போட்டு கொடுத்த பிரதர் சுதீர் அவர்களும், இங்க இருக்கிற எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்திலே என் அன்பின் சோத்திரத்தையும் அன்பின் வாழ்த்து நான் தெரிந்து கொள்கிறேன். உங்களை எல்லாரும் கர்த்தர் மென்மேலமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சீதையாம சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சீதையாம சுமந்தீரே நன்றி.
Thank you.